ஹலோ வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன் டுடே சமையல் இன்னைக்கு காக்கி ராமாராவ் சிக்கன் பிரியாணி தான் இது தெலுங்கானா ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் தயிர் புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க சீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரீ ரெஃப்ரிஜிரேட்டரில் மேரினேட் பண்ணி வச்சுருங்க வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மேரினேட் ஆகிடும் தென் ஒரு மிக்சி ஜார் எடுத்து பட்டை அண்ணாச்சி ஏலக்காய் ரெண்டு ஒரு ஜாதி பத்திரி எல்லாமே போட்டுட்டு நாலு துண்டு இஞ்சி நாலு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா பத்து சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மசாலா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தென் அரை மணி நேரமாக நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை இப்போ பாருங்கள் நல்லா மேரினேட் ஆயிருக்கும் ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து எல்லா சிக்கனையும் அதில் போட்டுருங்க நல்லெண்ணெய்ல மட்டும் தான் இந்த பிரியாணி செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆந்திரா ஸ்டைல் வரும் சிக்கனை இந்த மாதிரி எல்லாத்துலேயும் போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண நான் முறு முருன்னு ஜஸ்ட் ரெண்டு பக்கமும் அந்த மசாலா கூட்டாயி என்னெல்லாம் இதுவாகிற வரைக்கும் இது பண்ணிவிட்டு ஒரு குக்கர் இல்லாத பேன் வச்சுட்டு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு பெரிய சைஸ் வெ வெங்காயம் நார்மல் வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கணும் வதங்கின பிறகு தேவையான அளவு புதினா கொத்தமல்லி ஒரு கை புதினா ஒரு கை கொத்தமல்லி எல்லாமே வாஷ் பண்ணி நான் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கணும் பிளெண்ட் ஆகி அந்த ஸ்மெல் வரும் அந்த புதினா கொத்தமல்லி ஸ்மெல்லு நல்லா வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதை இதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சிக்கனில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் ஸோ பார்த்து போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடும் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் இது நார்மல் சில்லி பவுடர் நான் இன்னைக்கு ஒன்றரை ஆழாக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு மூணு ஆழாக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் ஸோ டபுளில் ஆட் பண்ணி சிக்கனில் வேற ஆல்ரெடி தண்ணி விடும் ஸோ ஒன்றரை ஆழாக்கு மூணு ஆழாக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்த பிறகு ஆஃப் லெமனோட ஜூஸ் இதில் ஆட் பண்ணிடுறேன் அரிசியை ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு இதில் ஆட் பண்ணனும் தென் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி மேலோட்டம் ரொம்ப ஃபுல்லாக கலரக்கூடாது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம சிம்மில் வைக்கணும் விசில் வரக்கூடாது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தம் போட்டு டேஸ்டியான காக்கி ராமாராவ் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி இந்த மசாலா சிக்கன்ல நல்ல கூட்டாய் ரொம்ப ஜூசியா இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க